இப்போதுவின் டாப் 10 செய்திகள் வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ. எனது நேர்மை சந்தேகத்துக்குள்ளாவதால் எனக்கு வழங்கப்பட்ட பத்மஸ்ரீ விருதை தவிர்க்கிறேன் என்று தமிழ் எழுத்தாளர் ஜெயமோகன் அறிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து 8500 அதிமுகவினர் இதுவரை மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். தஞ்சாவூர் அதிராம்பட்டினத்தைச் சேர்ந்த அபுபக்கருக்கு மத நல்லிணத்துக்கான கோட்டை அமீர் விருதை முதல்வர் ஜெயலலிதா குடியரசு தின விழாவில் வழங்கினார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் டொனால்டு டிரம்பின் பேரணியில் வெறுப்பை நிறுத்துங்கள் என்ற பதாகையை தாங்கி நின்ற சீக்கிய இளைஞர் அரஸ்தீப் சிங் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தப்பட்டார். இந்தியா முழுவதும் IS ஆதரவாளர்கள் என்ற பெயரில் மக்களை கைது செய்யும் போது சட்டப்பூர்வமான வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று முன்னணி செய்தியாளர் சேகர் குப்தா கேட்டுக்கொண்டுள்ளார். IS அமைப்பு வெளியிட்டுள்ள புதிய வீடியோவில் பாரிஸில் தாக்குதல் நடத்திய 9 பயங்கரவாதிகளின் படங்கள் வெளியிடப்பட்டு அவர்களுக்கு புகழாரம் சூட்டப்பட்டுள்ளது. நான் இந்தியாவை விட்டு வெளியேற நினைக்கவில்லை, நான் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளேன் என்று பாலிவுட் நடிகர் ஆமீர்கான் விளக்கம் தந்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாடியிலிருந்து விழுந்து மரணமடைந்த சண்முக பிரீதாவின் பெற்றோர் இந்த உயிரிழப்பு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்கள். SVS கல்லூரியில் சரண்யா, பிரியங்கா, மோனிஷாவின் மரணத்துக்கு காரணமான கல்லூரி நிர்வாகிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று உயிரிழந்த மாணவியின் பெற்றோர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். தலித் மாணவர் ரோஹித் வெமுலாவின் மரணத்துக்கு நீதி வேண்டி ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் நடந்து வரும் போராட்டம் நாளுக்கு நாள் பலமடைந்து வருகிறது. செய்திகளுடன் எப்போதும் இணைந்திருக்க இப்போது .com.